உங்கள் இருதயம் ஒரு சிம்மாசனம். இந்த சிம்மாசனம் என்று சொல்லும்பொழுது, சிங்காசனம் என்று சொல்லும்பொழுது, ஒரு த்ரோன், அந்த சிங்காசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் ஆட்சி புரிவார்கள். இன்னைக்கு எலெக்ஷன் டைமில் இந்த நாட்காலிக்கு சண்டைக்காக, ஆட்சி புரிவதற்கு சண்டைக்காக எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய இருதயத்திலே யார் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சிம்மாசனத்தில் இங்கே யார் இருக்கிறார்களோ ஆண்டவர் ஆகவேதான் இந்த இருதயத்தின் கதவுகளிலே தட்டி கொண்டிருக்கிறார். வாசப்படியிலே நின்று உள்ளே வந்து உட்கார்ந்து நான் ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆட்சி புரியும் போது நமக்கு மகிமையின் மேல் மகிமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களிலே இந்த இடத்திலே சத்ருவின் சதி ஆலோசனைகள் உள்ளே வந்து உட்கார்ந்துவிடும். இந்த இருதயம் பலவீனமாய் காணப்படும். இருதயத்திலே பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது எப்படி நடக்க போகிறது? இரவெல்லாம் உறங்காமல் கண்விழித்து அழுது புலம்பிக் கொண்டு பயந்து நாம் எப்படி நடக்க போகிறது என்று கணக்கு போட்டுக் கொண்டிருப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேல் 36:26 வசனத்திலே சொல்லுகிறதை போல, உங்களுக்கு என்று சொல்லி நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே பார்க்கும் போது, Behold, I will give you a new heart. புது இருதயம், a heart transplantation அங்கே நடக்குது. எனக்கு இந்த heart transplantationல நவமான இருதயத்தை தருகின்றார். கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு இந்த கல்லான இருதயத்திலே நான் கசப்போடு இருப்பேனே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கசப்பை எடுக்கிறேன். இன்னைக்கு நீ எதுக்கோ பயந்து போயிருக்கின்ற, யோபு சொல்லுகிறான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று. யோபு பயந்த காரியங்கள் நேரிட்டது. நாம் எதற்காக பயந்து கொண்டு இருக்கின்றோமோ அது நேரிடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் நொடியை கொடுக்கின்றார். தாவீது பார்க்கின்றான் கோலியாத்தை. கோலியாத்தை பார்த்ததுமே மற்றவர்கள் எல்லாம் சொன்னதை போல அவன் சொல்லவில்லை, uncircumcised Philistine என்று சொல்லி அவனை அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு பொருளாக நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். உங்களுக்குள்ளே இருக்கின்றவர் உலகத்திலே உங்கள் எதிர்க்கு நிற்கின்ற ப்ராப்ளத்தை காட்டிலும் ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் என் ப்ராப்ளம் எவ்வளோ பெருசுன்னா, நான் சொல்லுவேன் திரும்ப, உங்களுக்கு எப்படிங்க தெரியும், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் மறந்துட்டீங்களா, இந்த ப்ராப்ளத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன். யோசேப்பாத்துக்கு எதிர்த்து போர் புரிவதற்காக 3 நாடுகளில் இருந்து சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள். யோசேப்பாத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார். ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தரார். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுங்களா? எல்லாரும் நினைக்கிற மாதிரி போர் வீரர்கள் இல்லை, பாடகர் குழு முன்பாக அனுப்புகின்றார். பாடகர் குழு முன்பாக சென்று அந்த இடத்திலே அவர்கள் பாடல் பாடும்பொழுது அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. என்னடா இது, நாம யுத்தத்துக்கு போறோம் இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நாம சண்டைக்கு போறோம் இவங்க துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. துதித்து பாடிட பாத்திரன் அவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அவர். இவங்க பாட்டு பாடுறதை பார்த்து அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டு செட்டு போயிடறாங்க, வெற்றி சிறக்கிறார். அதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. துதித்து பாட அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று 2 நாளாகமும் 20:17 பார்க்கும் போது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தோடு இருக்கின்றீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுங்க, பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஜெபிக்கிறீங்கல்ல, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தத்தை செய்கிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் நமக்காய். If God be for us, the God who is inside us, God who is enthroned in us, நம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை உண்டு, கலக்கம் உண்டு, பயம் உண்டு, கண்ணீர் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கின்றார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தருவார். பயப்படாமலும் கலங்காமலும் இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.